ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வித்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வித்து உங்கள் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குவராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேயர்களோடு இடைப்படுகிற தேவன், உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிற தேவன், இந்நாள் வரை உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்த தேவக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் முழு இருதயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை தருவீராக. கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் உம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். பாட்டு புஸ்தகத்திலே 364வது உலகத்தில் இருக்கவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பாட்டை பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். பெரியவர்
இப்பொழுது நாம் ஜெப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். பாஸ்டர்ம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே நாங்கள் சபையாய் கூடி வந்து உமக்கு ஆராதனை செலுத்த உண்மை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நேரங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது. கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வைத்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட மத்தியில் வல்லமையாக அசைவாடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் கர்த்தாவே வந்து அடையும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இம்மைக்காக மாத்திரம் உம்மை தேடுகிற மக்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை பின் செல்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே சேவை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவரே ஜீவிக்கிறோம். எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய உள்ளான நோக்கம் என்ன என்பதை தேவரே நீர் அறிகிறீர். கர்த்தாவே எங்களுடைய உள்ளான நோக்கத்தை நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பார்வையில் அவைகள் ஆண்டவரே சுத்தமாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீ ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அந்த பாதையில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு ஓட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓட எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய கைவேலைப்பாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே மரம் புல் வைக்கோலாக இருக்கக்கூடாது ஐயா. ஒவ்வொன்றும் ஆண்டவரே கர்த்தாவே பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களாக இருக்க நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஆழமாய் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சென்று ஆண்டவரே கர்த்தாவே ஜெயமாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை கேட்கிற வேளையில் ஆண்டவரே ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த சத்தியத்தில் ஒவ்வொருவரும் நடக்க நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆத்துமா வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தாவே ஆத்துமா ஈடேற நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஐயா. உம்முடைய வரைக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஜெயத்தின் மேல் ஜெயடுக்கு எங்களுக்கு நீ கிருபை தாரும். எந்த காரியத்திலும் ஆண்டவரே சோர்ந்து கர்த்தாவே துவண்டு போகாமல் கர்த்தாவே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உம்மை பற்றி பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல நீர் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளின் ஆராதனையில் கர்த்தாவே ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும். கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தாரும். தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாமே ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நன்மையின் கிருபை எங்களை தொடரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை மென்மேல்
மேலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொருவரும் என்னமாய் ஆண்டவரை பலன் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த நாளின் தேவ செய்தி நெகேமியா மூலமாக நடைபெற்ற மீட்பின் பணி, த ஒர்க் ஆஃப் ரெஸ்டோரேஷன் பை நெகேமியா. இந்த நாளிலே நெகேமியா ஈடுபட்ட அந்த மீட்பின் பணியிலே இருந்து 5 முக்கியமான சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி மீண்டும் சகலத்தையும் மீட்கும்படி அவர் உதவி செய்கிற தேவன். ஆகவே இந்த நாளிலே நெகேமியா மூலம் நடைபெற்ற அந்த மீட்பின் பணியை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக நெகேமியா ஒரு பாழான ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம், டெசோலேஷன். இதற்குரிய ஆதாரமாக நெகேமியா 1 அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 1:1-11. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20 கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கேயிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன். இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? நெகேமியா சூசான் என்ற பட்டணத்திலே அரண்மனையிலே ராஜாவிடம் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தன் சொந்த ஜனமாக யூத மக்கள் எருசலேமிலே இருக்கிறதை நாம் பார்க்கணும். அப்பொழுது அங்கிருந்து சிலர் வந்து இந்த நெகேமியாவை பார்க்கிறதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்பொழுது நெகேமியா தன்னுடைய ஜனமாக யூதர்களை குறித்தும்
எருசலேம் பட்டணத்தை குறித்தும் விசாரித்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எருசலேம் பாழடைந்து இருக்கிறது, மதில்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் நெகேமியா மிகவும் வேதனை அடைந்து துக்கமடைந்து தேவனிடத்தில் கண்ணீரோடு உபவாசத்தோடு தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை குற்றங்களை மன்னியும், எங்கள் தேசம் செய்த பாவங்களை மன்னியும் என்று மிகவும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய தேசத்துக்காக திறப்பின் வாசலிலே தேவனோடு மன்றாடி கண்ணீரோடு ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு உபவாசத்தோடு மிகவும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை நாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய தேசத்தின் நிலையை பார்க்க வேண்டும், உலகத்தின் நிலையை பார்க்க வேண்டும். விசேஷமாக இந்த ஆண்டு எத்தனை பாடுகள், வியாதிகள், வறுமை, நஷ்டம், இழப்பு, துக்கம் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் இதுவரை கண்டிராத அளவுக்கு மாபெரும் வேதனையின் பாதையிலே ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நெகேமியாவைப் போல இந்த பாழான சூழ்நிலைகளை, பாழான வாழ்க்கைகளை, பாழான குடும்பங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். திறப்பன் வாசலிலே நின்று தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் தேசத்தை மன்னியும், மனுக்குலத்தின் மீது இரக்கத்தை காண்பியும் என்று திறப்பின் வாசலிலே நெகேமியாவைப் போல இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதே தான் நெகேமியா செய்ததை நாம் பார்க்கிறோம். நான் நன்றாக அரண்மனையிலே இருக்கிறேன், என்னுடைய தேசம் எப்படி பாழாய் போனால் எனக்கு என்ன கவலை, என்னுடைய மக்கள் பாழாய் போனால் எனக்கு என்ன கவலை, நான் நன்றாக இருக்கிறேன் என்ற எண்ணம் அவனுக்கு இராமல் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய தேசத்துக்காக தேவனை நாடி தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் செய்யும் பொழுது என்ன நடந்தது? இரண்டாவதாக அங்கே முன்னேற்றம், டெவலப்மெண்ட் அங்கே உண்டானதை பார்க்கிறோம். இதை நெகேமியா இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 2:1-20. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து
அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வளத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசலடைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தை உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இந்த வசனங்களிலேயே நாம் என்ன பார்க்கிறோம்? நெகேமியா இப்படி தேவனை நாடி, தேவனுடைய இரக்கத்தை நாடி, தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்போது என்ன நடந்தது? அங்கே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் உண்டானதை பார்க்கும். அவன் ராஜாவுக்கு முன்பதாக செல்லும் பொழுது ராஜா அவனுடைய துக்க முகத்தை பார்த்து, ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறாய் என்று கேட்கும்பொழுது அவன் சொன்ன, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது, எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அதன் மதில்கள் பாழாய் கிடக்கிறது என்று தன் இருதயத்தின் வேதனையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது, என்னை அனுப்பி அதையெல்லாம் மீண்டும் கட்டும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு அதிகாரம் தாரும், எனக்கு கடிதங்களை கொடுத்து மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யும்படி கட்டளை கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கும். ஆகவே தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் பொழுது அங்கே சூழ்நிலைகளே ஒரு முன்னேற்றம்
உண்டானதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் செல்லும் பொழுது சிலர் அவனை பரியாசம் பண்ணினார்கள். எருசலேம் கட்டப்படுகிறதை விரும்பாத மக்கள் அதை குறித்து பரியாசம் பண்ணி அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவனோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் நம்முடைய தேசத்தையும் உலகத்தையும் பார்க்கும்பொழுது நாம் நெகேமியாவை போல நம்மை தாழ்த்தி தேவனை நாடி தேவனுடைய இரக்கத்தை பெறும்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்ப்போம். ஒரு முன்னேற்றம், அந்த சூழ்நிலைகள் மாறும்படி, பாழாய் கிடக்கிற காரியங்கள் மீண்டும் கட்டப்படும்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடுவார். மூன்றாவதாக நெகேமியாவின் மீட்பின் பணியை நாம் பார்க்கும்பொழுது அவனுடைய கவனத்தை திசை திருப்பும்படி சிலர் முயற்சி செய்தார்கள். டிஸ்ட்ராக்ஷன், இதை குறித்து நாம் நெகேமியா 4:5 நாம் பார்க்கிறோம். அந்த 2 நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 4:1-23. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடிந்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தியை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறை கோப்பு கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 எங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும், தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன்.
இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல் மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடும் கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. நெகேமியா 5:1-19. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியால் சாப்பிட்டு பிழைக்கும் படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்களின் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்களின் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசம் ஆயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டுவிடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணை விடுத்து கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர், இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்த சஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20 தொடங்கி அவருடைய 32 வரைக்கும் இருந்த 12 காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொல்லவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? நெகேமியா அங்கே எருசலேமுக்கு சென்றவுடன் அந்த மதில்களெல்லாம் கட்ட முயற்சி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் அதற்கு எதிர்ப்பு உண்டானதை நாம் பார்க்கிறோம். சிலர் அதை நிறுத்தும்படி
அவர்களை பயமுறுத்தி இதை செய்யக்கூடாது என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நாம் பார்க்கும். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் தேவனுக்காக ஏதாவது முயற்சி செய்யும் பொழுது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் தேவனுக்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது சத்ரு ஒரு எதிர்ப்பை அங்கே உண்டாக்குவான், தடைகளை உண்டாக்குவான், நம்முடைய கவனத்தை திருப்பும்படி அவன் முயற்சி செய்வான். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் சோர்ந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கும் பொழுது தன்னுடைய மக்கள் சோர்ந்து போகிறதை பார்க்கும். இந்த வேலை மிகவும் கடினம், மிக அதிகமான காரியங்கள் பாழாய் கிடைக்கிறது, இவைகளெல்லாம் மீண்டும் கட்டுவது மிக கடினம் என்று தன்னுடைய மக்களே இந்த மீட்பின் பணிக்கு உற்சாகத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் இந்த நாட்களிலே தேவனுக்காக சில காரியங்களை நாம் முயற்சி செய்யும்போது சில நேரங்களிலே நம்மோடு கூட இருப்பவர்கள் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த காரியம் மிக கடினம், இது எங்களால் செய்ய முடியாது, எங்களுக்கு பலநிலை, எங்களுக்கு மிஞ்சினதாக இது காணப்படுகிறது என்று சோர்வுகள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நெகேமியா அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி நாம் சோர்ந்து போக வேண்டாம், தேவனுடைய வேலையை விட்டுவிட வேண்டாம், இது செய்வது நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தி அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும்படி அவன் செய்ததை பார்க்கிறோம். ஆகவே நாமும் இந்த நாட்களிலே சோர்ந்து போகக்கூடாது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தேவனுடைய வேலையை நிறைவேற்றும்படி இந்த நாட்களிலே நாம் கிரியை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே தன்னுடைய மக்களுக்குள்ளே அநீதிகள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யமாய் இருப்பவர்கள் ஏழைகளுக்கு கடன்களை கொடுத்து அவர்கள் அதை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்பொழுது அவர்களுடைய நிலங்களை அபகரித்து அவருடைய பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்து வைத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இதை நெகேமியா அறிந்தவுடன் மிகவும் வேதனைப்பட்டு, நமக்கு வெளியே எத்தனையோ சத்துருக்கள் இருக்கிற நேரத்திலே நமக்குள்ளே இப்படிப்பட்ட அநீதிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதையெல்லாம் அகற்றி யாவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அங்கே ஒற்றுமையாய் இருக்கும்படி அவன் செய்ததை பார்க்கும். ஆகவே நம்முடைய நாட்களிலும் அதை கவனத்திலே வைக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளியே புறம்பே அநேக சத்துருக்கள் இந்த நாட்களிலே இருக்கிற இந்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாமே ஒருவர் ஒருவர் வஞ்சித்து ஒருவருக்கு ஒரு தீமை செய்து கொண்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது மிக கடினமாக இருக்கும். அதே தான் நெகேமியா இந்த காரியத்திலே செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இதை நாம் மனதிலே வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை இணைந்து இந்த நாட்களிலே நாம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. நான்காவதாக, இங்கே நெகேமியா வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் முழு கவனம் செலுத்ததை பார்க்கிறோம், டிவோஷன். இதை நெகேமியா 6:14 நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 6:1-14. நான் அலங்கத்தை
பட்டணத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபிய நாணய கேஷியமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைங்கரும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷியமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானே என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். ஐந்தாம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேம் கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போது இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாபியேலின் குமாரனாகிய தெலையாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? நெகேமியா தன்னுடைய வேலையிலே முழு கவனமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பணிக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள் அவனை பயமுறுத்தி அவனை அதிலிருந்து வெளியே வர வைக்க முயற்சி செய்தார்கள். வாருங்கள், நாம் இதை குறித்து பேசுவோம் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய உள்நோக்கம், அவன் வரும்பொழுது அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று. ஆனால் நெகேமியா என்ன சொல்கிறார்? நான் மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், இதை விட்டு உங்களோடு வந்து பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை என்று முழு கவனத்தோடு தன்னுடைய வேலையை விடாமல் அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவருக்காக முழு கவனத்தோடு செய்யும் பொழுது சிலர்கள், அதை விட்டு வாருங்கள், நாம் பேசுவோம், இதை குறித்து ஆலோசனை செய்வோம் என்று பல உள்நோக்கங்களுடன் சில நேரத்தில் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நெகேமியாவைப் போல எந்த காரியத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு விடாமல் நாம் முழு கவனத்தோடு அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் பலர் பல உள்நோக்கத்தோடு பல காரியங்களை செய்ய முயற்சிப்பார்கள். வெளியரங்கமாய் அதை சொல்லாமல் இருந்தாலும் மனதிற்குள் பல உள்நோக்கங்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த நாட்களிலே முழு கவனத்தோடு தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? நெகேமியாவின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். நீ ஏன் இந்த எருசலேமை கட்டுகிறாய் என்றால் உனக்கு ஒரு பேராசை இருக்கிறது, நீ உன்னை ராஜாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று
நீ இதை செய்து கொண்டிருக்கிறாய், இதை நாங்கள் ராஜாவிடத்தில் சொல்லி இதுதான் உன்னுடைய நோக்கம் என்று சொல்லுவோம் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை நெகேமியாவின் மீது சொன்னதை பார். அப்பொழுது நெகேமியா என்ன செய்தார்? நீங்கள் சொல்லுகிற காரியம் ஒன்றும் இங்கே நடைபெறுவதில்லை, இது எல்லாம் உங்களுடைய கற்பனை, இவைகளெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள், ஆகவே இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று அதை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்மை திசை திருப்பும்படி, நாம் செய்யும் காரியங்களை விட்டுவிடும்படி சில நேரத்திலே சத்ருவானவன் பொய்யான குற்றச்சாட்டுகளை நமக்கு விரோதமாய் எழுப்புவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் செவிக்கூடாமல் அவர்களை புறக்கணித்து, இப்படி எந்த காரியமும் இங்கே நடைபெறுகிறது இல்லை, இது உங்களுடைய கற்பனை, பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று அவளை முற்றிலும் புறக்கணித்து தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே என்ன பார்க்கிறோம், இந்த சத்ருக்கள் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்கள். நெகேமியாவை பார்த்து இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஒளிந்து கொள்வோம், அவர்கள் உன்னை கொலை செய்ய வருகிறார்கள் என்று சொன்னதை பார். அப்பொழுது நெகேமியா என்ன சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட ஓடி போகிற மனிதன் அல்ல என்று அதை முற்றிலுமாக புறக்கணித்து, இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, இவனை சத்ருக்கள் இப்படி சொல்லும்படி அனுப்பினார்கள் என்று உணர்ந்து அதை தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். மிக விழிப்பாக நாம் இருந்து எந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல், அவர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல், தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார்களோ அந்த பாதையிலே உறுதியாய் முழு கவனத்தோடு முடிவு பரிந்தும் நாம் முன் செல்ல வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நம்மால் நிறைவேற்ற முடியும், காரியங்களை ஜெயமாய் முடிக்கும். ஆகவே இதே தான் நெகேமியா செய்ததினால் என்ன நடந்தது? ஐந்தாவதாக அங்கே ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ். இதை நெகேமியா 6:15-16 நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனைற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம், அந்த மதில்களை நெகேமியாவும் அவர்களோடு இருந்த மக்களும் கட்டி முடித்ததை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்கள் தங்களை தடை செய்ய வந்தாலும் அவர்கள் மிக கவனமாக இருந்து தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். நெகேமியா உடைய மீட்பின் பணியிலிருந்து இந்த நாளிலே 5 முக்கியமான சத்தியங்களை நாம் தியானித்தோம். முதலாவதாக, பாழாய் கிடந்த ஒரு சூழ்நிலை, டெசோலேஷ். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய தேசம், தன்னுடைய பட்டணம் பாழாய் கிடக்கிறதை கண்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு உபவாசத்தோடு மிகவும் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே தன்னுடைய மக்களுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களுக்கு மன்னிப்பை கேட்டு, இரக்கத்தை கேட்டு
திறப்பின் வாசலில் நின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக நம் தேசத்திற்காக மனுக்குலத்திற்காக நாமும் தேவனை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன பார்த்தோம், இப்படி தேடினவுடன் ஒரு முன்னேற்றம் உண்டானது, டெவலப்மெண்ட். தேவன் அந்த ராஜாவின் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்து அந்த பாழாய் கிடக்கிற மதில்களை கட்டும்படி எல்லா உதவியும் தேவன் அவனுக்கு கிடைக்கும்படி செய்து அவன் அந்த இடத்துக்கு சென்று மிக கவனமாக யாருக்கும் எதையும் சொல்லாமல் மிக ஞானமாக நடந்து கொண்டதை நாம் பார்க்க. மூன்றாவது திசை திருப்ப முயற்சிகள், டிஸ்ட்ராக்ஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரியாசம் பண்ணினார், எப்படி இவனால் கட்ட முடியும் என்று பரியாசம் பண்ணினார்கள். அவன் சொந்த ஜனங்கள் இது மிகவும் கடினம், எங்களால் முடியாது என்று சோர்ந்து போனது. ஆனால் அவர்களையும் இவன் உற்சாகப்படுத்தி அதை கட்டி முடிக்கும்படி செய்தான். அது மாத்திரமல்ல, அவர்கள் மிக கவனமாக இருந்து எல்லா சத்ருக்களுக்கு அவர்கள் எப்போதும் ஒரு விழிப்போடு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தங்களுக்குள்ளே இருக்கிற அநீதிகளை அவன் அகற்றி எல்லாரையும் ஒற்றுமையாக அந்த காரியத்தை செய்ததையும் பார்க்கிறோம். நான்காவதாக முழு கவனம், டிவோஷன். வாருங்கள், இந்த வேலையை விட்டு வந்து எங்களோடு பேசுங்கள், நாம் கலந்து பேசுவோம். இந்த வேலையை விட்டு என்னால் வர முடியாது என்று நெகேமியா பதில் கொடுத்ததை பார்க்கும். பொய்யான குற்றச்சாட்டுகள், நீ இதெல்லாம் உன்னுடைய ஆதாயத்துக்காக செய்கிறாய், நீ உன்னை ராஜாவாக உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறாய் என்று சொன்னால், அப்பொழுதும் அப்படி எந்த காரியமும் நடைபெறுவதில்லை, இவைகளெல்லாம் உங்களுடைய கற்பனை என்று சொல்லி அதையும் அவன் புறக்கணித்ததை பார்க்கும். கள்ள தீர்க்கதரிசி, நாம் போய் ஒளிந்து கொள்வோம், உன்னை கொலை செய்ய வருகிறார்கள், அதையும் அவன் உணர்ந்து இது கள்ள தீர்க்கதரிசி என்று புறக்கணித்தது. ஆகவே தான் செய்ய வேண்டிய காரியத்தில் முழு கவனமாய் அவன் இருந்தான். இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கிறது என்று உணர்ந்து எப்பொழுதும் ஒரு கையிலே கட்டினார்கள், மறு கையிலே ஆயுதங்களை வைத்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஒரு விழிப்போடு, எந்த நேரத்திலே சத்ரு தாக்குவான் என்று ஒரு விழிப்போடு அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆகவே ஐந்தாவதாக டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை. இந்த எல்லா காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு ஜெயமாக கட்டி முடிக்கும்படி ஆண்டவர் கிறிஸ்து எல்லாரும் அதை பார்த்து உண்மையாய் தேவன் இவர்களோடு இருந்தார், உண்மையாய் தேவன் இவர்களுக்கு உதவி செய்தார், தேவன் இதை முடிக்கும்படி செய்தார் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் அவர்களை ஜெயமாக வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். தேசம், உலகம் மிகுந்த வேதனை, பாழாய் போய் கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நெகேமியாவை போல கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி தேவனை தேடி தேவனுடைய உத்தாசையை பெற்று முழு இருதயத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, அநேகர் பாழாய் கடக்கிற வாழ்க்கையை கட்டும்படி, குடும்பங்களை கட்டும்படி, தேசத்தை கட்டும்படி, மனுக்குலத்தை கட்டும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே பயன்படுத்தும்படி தேவனுடைய கரத்திலே நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்திலே நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அதை தொடர்ந்து நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 288வது சேனை அதிபன் நாம் கர்த்தரே அந்த பாடலை நாம் பாடுவோம். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நெகேமியாவை கொண்டு உம்முடைய மீட்பின் பணியை தியானிக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும்
உலகமெங்கும் பாழாய் கிடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். வியாதிகள், வறுமைகள், நஷ்டங்கள், இழப்புகள், அநேகருடைய வாழ்க்கை பாழாய்கொண்டே இருக்கு. அநேகருடைய குடும்பங்கள், அநேகருடைய தொழில், அநேகருடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய நம்பிக்கை பாழாய் போய் இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். நெகேமியாவை போல இந்த நாட்களிலே உம்மை தேடி எங்களை தாழ்த்தி திறப்பின் வாசலிலே நின்று தேவனே எங்களை மன்னியும், எங்கள் குற்றங்குறைகளை மன்னியும், இரக்கத்தை காண்பியும் என்று உம்முடைய இரக்கத்தை பெற்று ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒத்தாசையும் தயவையும் பெற்றுக்கொள்ளும்படி நேர் கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம். எப்படிப்பட்ட முயற்சிகள் திசை திருப்ப காணப்பட்டாலும் அதற்கு இடம் கொடாமல் முழு இருதயத்தோடு முழு கவனத்தோடு நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும்படி உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி அப்படிப்பட்ட ஒரு முழு இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நெகேமியாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த தேவனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ஊழியங்கள் யாவற்றையும் ஜெயமாய் முடிக்கும்படி இருக்கிறவை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழும்படி கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அவர் நாமத்திற்கே ஜெயம்.
ஆராதனை கர்த்தர் ஆசீர்வத்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை பாடி உம்மை ஆராதித்து என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், சம்பூர்ணமாய் வாழும்படி செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. எந்த வாதை நோய் அணுகாதபடி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷத்தால் நிரப். வேதனையோடு இருக்கிறவர்கள், துக்கத்தோடு இருக்கிறவர்கள் தேவன் ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. தேசத்தை ஆசீர்வதியும். எல்லா வியாதிகள் வறுமைகள் அகற்றி செழிப்பையும் சுகத்தையும் கட்டிவிடும். மனுக்குலத்தை ஆசீர்வதியும். நீராளுகை செய்யும். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன அம்மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.